அனைவருக்கும் வணக்கம் இது யூ கே தமிழா கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல் இந்த வீடியோல இப்ப நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பிச்சிருச்சு அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்ப மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில டவுட்ஸ் இருக்கலாம் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சென்ற வருடம் அவங்க நினைத்த கல்லூரிகளை வந்து எவ்வளவு கட் ஆஃப் வாங்கியிருந்தாங்க இல்ல அவங்க நினைச்ச டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த கல்லூரிகள் வந்து கிடைச்சிருக்கு மற்றும் போன வருஷம் ஒவ்வொரு கல்லூரியிலையும் எந் ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன கட் ஆஃப்லாம் வாங்கியிருக்காங்க இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் மற்றும் புரிதலுக்கான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சீரியஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு கல்லூரியும் வாங்கியிருக்கு அதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் சிறந்த ஐம்பது கல்லூரிகள் இதை தான் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவாக வந்து கொடுக்க போறோம் ஸோ உங்களுக்கு வந்து முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ கம்ப்யூட்டர்ஸ் இதில் வந்து இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க போகிற துறை என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸோ இன்னைக்கு வந்து மாணவர்களோட பெரும்பாலான சாய்ஸா இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு ஐம்பது கல்லூரிகள் பற்றின தகவல்கள் பார்க்க போறோம் எதை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதாவது ஓசியில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓசியில் வந்து எல்லா விதமான கம்யூனிட்டி மாணவர்களும் வந்து அந்த ஓசியில் வந்து சீட்ஸ் இருப்பாங்க ஸோ இருக்கலயே வந்து கம்மியான லீஸ்ட் கட் ஆஃப் வந்து அந்த கல்லூரியில் என்னங்குறது வந்து இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அப்போ ஓசியில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மதிப்பெண்களை வச்சு மட்டும்தான் வந்து இதை வந்து தரவரிசைப்படுத்துகிறோம் அது இல்லாமல் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சார்பாக கிடைக்க கிடைக்கப்பட்ட தகவல்கள் தான் சரிங்களா ஸோ இதில் வந்து நம்ம வந்து எந்த கல்லூரியும் ப்ரமோட் பண்ணலை எந்த கல்லூரிக்கும் ஆதரவாகவும் பேசலை ஒரிஜினலாக என்ன டேட்டா இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம் வாங்க உள்ளுக்க போகிறோம் ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனாலிஸ்டி சென்னை சிஇஜி கேம்பஸ் அது கிண்டி கேம்பஸ் வாங்க ஸோ கிண்டி கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கட் ஆஃப்க்கு கட் ஆஃப் வரைக்கும் கிடைச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கிறது எம்ஐடி கேம்பஸ் நூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒன்று ஏழு அஞ்சு அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆடர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் செங்கல்பட்டு நூற்றி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் கிடச்சிருக்கு அடுத்து பாருங்க தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கட் ஆஃப்க்கு கிடைச்சிருக்கு அடுத்தபடியாக இடம் பிடிக்கிறது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி ஒன்பது வரைக்கும் கிடச்சிருக்கு அடுத்து பாருங்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி ஆறு ஒன்று அஞ்சுக்கு வந்து இந்த மார்க்கு கிடச்சிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளி மூணு மூணு கட் ஆஃப் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு ஓசியில் வந்து கிடைச்சிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் ஸ்ரீபெரும்புது நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி ஏழு ஒன்பது வரைக்கும் வாங்கினவங்களுக்கு கிடைச்சிருக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர் நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு ஒன்பது வரைக்கும் வாங்கினவங்களுக்கு கிடச்சிருக்கு அடுத்த சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வரைக்கும் வாங்கினவங்களுக்கு கிடைச்சிருக்கு அடுத்து பாருங்க கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்பது மார்க் வாங்கினவங்களுக்கு கிடைச்சிருக்கு அடுத்ததாக பாருங்க ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் வாங்கினவங்களுக்கு கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் லயோலா ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கட் ஆஃப் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குனியமத்தூர் கோயம்புத்தூர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நெக்ஸ்ட் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு சென்னை நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் அழகப்பச்சிட்டியா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்று ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று நெக்ஸ்ட் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை நூற்றி தொண்ணூறு புள்ளி நாலு நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி நூற்றி தொண்ணூறு புள்ளி எட்டு மூணு அண்ணா இன்ஸ்டிடியூட் ரீஜினல் கேம்பஸ் கோயமுத்தூர் நூற்றி தொண்ணூறு புள்ளி இன்ஜினியரிங் காலேஜ் நூற்றி தொண்ணூறு புள்ளி அஞ்சு டெக்னாலஜி நூற்றி கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு நூற்றி எண்பத்தி மெப்கோ ஸ்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி நூற்றி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயமுத்தூர் நூற்றி எண்பத்தெட்டு புள்ளி ஆறு ஆறு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு நூற்றி எண்பத்தெட்டு புள்ளி நாலு நாலு வேளம்பாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மதுரை நூற்றி எண்பத்தெட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு மீனாட்சி சுந்தர்ராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் சென்னை நூற்றி எண்பத்தெட்டு புள்ளி பூஜ்ஜியம் ஜீரோ ஏழு ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் நூற்றி எண்பத்தெட்டு புள்ளி ஜீரோ ஒன்று கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் நூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு அஞ்சு பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை நூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி நாலு பூஜ்ஜியம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் நூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி மூணு தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நூத்தி எண்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு எட்டு ஆர் எம் டி இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் நூத்தி எண்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஏழு அஞ்சு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி நூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி ஏழு நாலு ராஜலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் நூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் நூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் மூணு நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் நூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஸ்ரீ சாயராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை நூத்தி எண்பத்தி ஆறு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி இதுக்கு முன்னாடி இதோட பேர் பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி நூத்தி எண்பத்தி மூணு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் நூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி ஏழு அஞ்சு எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் நூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஒன்று டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பொள்ளாச்சி நூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி நாலு ஏழு கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி மூணு எட்டு வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை நூற்றி எண்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி ஒன்பது ஏழு செயின்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டியூட் ஆப் டெக்னாலஜி சென்னை நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி ஒன்பது மூணு ஆர் எம் கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர் நூத்தி எண்பத்தி நாலு புள்ளி எட்டு ரெண்டு சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் நூத்தி எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு எட்டு சென்ட் ஜேவியர் கத்தோலிக் காலேஜ் ஆப் இன்ஜினியரிங் நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி நாலு ஆறு சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி நூத்தி எண்பத்தி நாலு புள்ளி மூணு எட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர் நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி ஒன்று எட்டு அண்ணா ரீஜியல் கேம்பஸ் மதுரை நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் சென்றவருட மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு ஐம்பது கல்லூரிகளோட லிஸ்ட் சொல்லியிருக்கோம் பேஸ்ட் அப் ஆன் த கட் ஆஃப் மார்க் ஸோ ஓசியில் வாங்க வாங்கியிருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்கை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து இந்த அனாலிசிஸ் போட்டிருக்கோம் அதை நாங்கள் வந்து கிளியரா தெளிவுபடுத்தோம் மேலும் இது மாதிரி ஒவ்வொரு போனஸ் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வாங்கினாங்க அதுல வந்து அந்த மாணவர்கள் வந்து எந்த கல்லூரிகளை சிறந்த முறையில் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக கொடுக்க போறோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பத்தியும் கொடுக்க போறோம் சோ உங்களுக்கு வந்து தொடர்ச்சியான தகவல்கள் வேணுங்கிறவங்க யுகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க வந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு வரோம் சோ இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மிகவும் நன்றி